ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ரிங்னெக் பேரட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சைக்கிளி. நம்ம பச்சைக்கிளி வந்து நிறைய பேர் கையில் வச்சுட்டு இருப்பாங்க, சின்ன கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்களும் அப்படி தான் வச்சுருக்காங்க. இதில் மூணு கிளி இருக்குது, மூணுமே பெண் கிளி. இது இவங்க ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதில் பானை வேறு வச்சுருக்காங்க ப்ரீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் மேல் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லை, இது இல்லீகல். பட் இவங்க வளர்க்குறாங்க. நீங்கள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. பட் நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கேஜாக வளங்க, மேல் ஃபீமேல் போட்டு வளங்க, ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன கேஜெல்லாம் போடண்டா, உண்மையாக பாவமாக தான் இருக்குது. இந்த கேஜை நீங்கள் பாருங்கள், ரொம்ப சின்ன கேஜ் இது. பட்ஜிஸ், லவ் பேர்ட்ஸ், காக்டெயிலெலாம் நம்ம கூண்டில் போட்டு வளர்ப்போம். ஏன்னா அது வெளியே விட்டால் கழுகு காக்காலாம் சாப்பிட்றோம். ஸோ அதை கூண்டில் போட்டு வளர்க்குறோம். பச்சைக்கிளி ஏன் வளர்க்குறோன்னு தெரியல. அது ஃப்ரீடமாக வெளியே சுற்ற வேண்டிய பறவை, சேஃப்டியாகவும் இருக்கும். பட் நம்ம அதையும் மீறி வளர்க்குறோம், ஏன்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் டிபி பெட்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.